ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா, இஃப் ஏ இஸ்ட் பி இஸ் டூ இஸ்ட் த்ரீ, பி இஸ்ட் சி இஸ் ஃபோர் இஸ்ட் த்ரீ, அண்ட் சி இஸ்ட் டி இஸ் டூ இஸ்ட் ஃபைவ், தென் ஏ இஸ்ட் டி இஸ் ஒரு ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ ஏபி என்பது டூ இஸ்ட் மூணு, பி இஸ்ட் சி என்பது ஃபோர் இஸ்ட் த்ரீ, மற்றும் சி இஸ்ட் டி என்பது டூ இஸ்ட் ஃபைவ் எனில் ஏ இஸ்ட் டி என்பதன் மதிப்பு யாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ இஸ்ட் பி, ஏ இஸ்ட் பி என்னன்னா டூ இஸ்ட்டு த்ரீ, டூ இஸ்ட்டு த்ரீ. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பி இஸ்ட்டு சினா ஃபோர் இஸ்ட்டு த்ரீ, ஃபோர் இஸ்ட்டு த்ரீ. நெக்ஸ்ட்டு சி இஸ்ட்டு டினா டூ இஸ்ட்டு ஃபைவ். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்போ ஏயும் டியும் என்னவா இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏயும் டியும் என்னவா இருக்கும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பி ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்ம சியும் ஈக்குவலானு சொல்லலாம். சரிங்களா, அப்போ இங்கே பி வந்து மூணு, இங்கே சி பி வந்து நாலாக இருக்குது. சரிங்களா, ஸோ கேம் லெவல் பார்க்கும்போது இங்கே மூணாவது லெவலுன்றவங்க இங்கே நாலாவது லெவலில் வந்துருக்காங்க. அப்போ ரெண்டு பேரும் வந்து ஒரே லெவலாக இருந்தால் நம்ம இது இதுவும் ஈக்குவல்னு சொல்லலாம். சரிங்களா, இதுவும் ஒரே ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பியோடைய வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றாக்கணும், இந்த பியோடைய வேல்யூ ஃபஸ்ட்டு ஒன்றாக்கலாம். சரி, ஒன்றாக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள், மூணு நாலாக்கணும், நாலு மூணு ஆக்கணும் அப்படின்னா மூணாங்க பன்னெண்டு நான் மூணு, அது வந்து டினாமினேட்டர் நம்ம காமனாக பார்த்தீங்களா, அதேமாரி தான். ஸோ இது வந்து நாலாம் வகைப்பாடு பெருக்க போகிறோம். அப்போ டூ ஃபோர் ஜா எயிட், சரிங்களா, ரெண்டாங்க எட்டு, மூணாங்க பன்னெண்டு. சரிங்களா, அப்போ மூணாங்க பன்னெண்டு, மூணு ஒம்பது. சரிங்களா, இப்போ வந்து பண்ணுறேன் பியோட வேலையை ரெண்டு ஒரே மாதிரி ஆச்சு. சரிங்களா, அப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ டு டி கேட்டிருக்காங்க. அப்போ சி வந்து இப்போ பாருங்கள், சி வந்து ஒரே மாதிரி இல்லை, டூ இஸ்ட்டு ஃபைவாக இருக்குது. அப்போ இது ரெண்டும் ஒரே மாதிரி பண்ணும். சரிங்களா, இதெல்லாம் ஒரு குடும்பமாக இருக்குது, இது எல்லாமே ஒரே குடும்பமாக இருக்குது, இது மட்டும் தனி குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது ஒரே மாதிரி ஆகணும். இது ஒரே குடும்பம், இது தனி குடும்பம். அப்போ இது ரெண்டு பேரும் நம்ம ஒன்றாக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருமே ஜாயின் பண்ணிவிடுவாங்க. அப்போ இதுக்கு என்ன அப்படின்னு பண்ணால், இது ஃபுல்லாகவே இந்த குடும்பத்தையே நம்ம ரெண்டால் பெருக்கணும். சரிங்களா, இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒன்பதால் பெருக்க போகிறோம். அப்போ இது ரெண்டால் பெருக்கணும் அப்படின்னா எட்டு ரெண்டு பதினாறு, பன்னெண்டு டுவெல் டூ ஜா டுவெண்ட்டி ஃபோர். சரிங்களா, அப்போ டுவெல் ஃபோர் ஜா டூ ஜா டுவெண்ட்டி ஃபோர் இஸ்ட்டு நைன் டூ ஜா எயிட்டீன். நெக்ஸ்ட்டு இதை வந்து என்ன பண்ணால், நைன்டி பிளாக மல்டிப்ளை பண்ணோம், ஒன்பது ரெண்டு பதினெட்டு, ஒன்பதஞ்சு நாற்பத்தஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பியும் பியும் ஈக்குவலாக இருக்காங்க, சிசி. அப்போ இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும்போது ஏஇஸ்டு சி அப்படின்னு சொல்லலாம், இது ரெண்டு ஈக்குவலாகும் போது பி இஸ்டு டின்னு சொல்லலாம். இப்போ எப்படி வேணாலும் மாற்றி சொல்லலாம். அதே மாதிரி இங்கேயும் இருக்குது, இது ரெண்டு ஒற்றுமையாக இருக்குது, இது ரெண்டு ஒற்றுமையாக இருக்கும்போது இதிலிருந்து இது சொல்லலாம். அப்போ பதினாறு இஸ்ட்டு நாற்பத்தஞ்சு, சிக்ஸ்டீன் இஸ் ஃபார்ட்டி ஃபைவ். ஓகேங்களா, ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் இது. பக்கத்தில் வந்து நம்ம ஒரே மாதிரி ஆக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.